உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு பாரத நாடு. ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேர்தல். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இந்த தேர்தல் திருவிழா வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழகத்தில், குறிப்பாக 19ஆம் தேதி தேர்தல் நாள். கடமையும் உரிமையும், கடமையை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவங்க தான் உரிமையை எதிர்பார்க்க முடியும். அதனால தேர்தல் கடமையை நாம் எல்லாரும் கட்டாயமாக நிறைவேற்றணும். அன்னைக்கு லீவு கிடைச்சதுன்னு சினிமா முன்னாடி, சினிமா தியேட்டரில் போய் உட்காந்துடக்கூடாது, டிவி முன்னாடி உட்காந்துடக்கூடாது, லீவு கிடைச்சது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள்னு சொல்லிட்டு நீ உட்காந்துடக்கூடாது. நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். நாம் போய் நகைக்கடையில் லைனில் நிற்கிறோம், உடனே ஒரு ஒரு இதை கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் ஆஃபர், ஆடி ஆஃபர்னா போய் க்யூவில் நிற்கிறோம், சினிமா தியேட்டர் வாசலில் க்யூவில் நிற்கிறோம், எல்லாத்துக்கும் க்யூவில் நிற்கிறோம், சாமி பார்க்கறது கோயிலில் க்யூவில் நிற்கிறோம். இந்த ஜனநாயகத்தினுடைய சாமியாக கருத இருக்கக்கூடிய இந்த பாரத நாட்டினுடைய இந்த தேர்தல் சமயத்தில் நாம் க்யூவில் நின்னால் குறைஞ்சி போயிட மாட்டோம். நாம் போய் முதலாவதாக நின்று ஓட்டு போட்டுட்டு வரணும். நாம் ஓட்டு சரியான நேரத்தில் காலையில் போய் போடலைன்னா நம்ம ஓட்டு வேற யாராவது போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் காலையில் போய் வரிசையில் நின்று ஓட்டு போட வேண்டியது நம்முடைய மிக மிக முக்கியமான கடமை. ரெண்டாவது, யாரெல்லாம் நம்ம வீட்டில் இருக்காங்களோ, நம்முடைய அப்பா அம்மா தம்பி தங்கைங்க எல்லாரையும், நம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் ஓட்டு போட வைக்கணும். இந்த ஓட்டு போடுறதுல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், அப்புறமா போய்க்கலாம், குளிச்சுட்டு போய்க்கலாம், இதனால் பல சமயத்தில் ஓட்டு போடாமல் நாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் நாடு என்ன செஞ்சது அப்படின்னு கேட்போம், நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறத பற்றி நாம் யோசிக்கணும். நாம் செய்ய வேண்டிய இந்த கடமையை 100% செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முதல் முறை வாக்காளர்கள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர், 18 வயது முடிந்த இளைஞர்கள், பெண்கள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க. அவர்களெல்லாம் இந்த ஓட்டுனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிய வைக்கணும். நாம் போடக்கூடிய ஒரு ஓட்டு, நம்ம விரலில் பதியக்கூடிய ஒரு புள்ளி, அது நாட்டினுடைய தலையெழுத்திய மாற்றம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டில் ஆளக்கூடிய கட்சிகள் யார் வேணாலும் இருக்கலாம், அவர்கள் பெற்ற ஓட்டு சதவிகிதம் 100% பெற்று யாருமே ஆட்சியில் அமர்றதில்லை. இவர்கள் ஒரு 40% பெறுவாங்க, எதிர்கட்சி ஒரு 40%, உதிரியெல்லாம் ஒரு 20%, இப்படியெல்லாம் பிரிஞ்சு தான் போகுது. 40%, 45% அதிகபட்சமாக நான் சொல்கிறேன், அவர்கள் ஒரு நாட்டை ஆளக்கூடிய இடத்துக்கு போகும்போது, அப்போது நாம் அந்த சதவீதம் எண்ணிக்கை அதிகமானால் தானே அவங்க அபரிமிதமான பலத்தோடு நாம் அந்த ஆட்சியில் உட்கார முடியும். யார் நம்மை ஆள வேண்டும் என்ற தீர்மானத்தை நாம் தான் முடிவு பண்ணணும். யாரோ ஒருத்தர் தீர்மானித்து யாரையோ அனுப்பி வச்சுட்டு நாம் இங்கே உட்கார்ந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கவலைப்பட்டு கொண்டோம். அதனால் நிச்சயமாக நாம் ஓட்டு போட செல்ல வேண்டும். 100% என்ற அந்த வாக்களிப்பை நாம் வந்து என்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் செய்கிறார்களோ, ஒரு மிகப்பெரிய ஜனநாயக புரட்சியை நாம் செய்ததாக கருது. உலக நாடுகளே வியந்து பார்க்கிறது. இப்படி ஒரு தேர்தல் திருவிழா வேற எங்கேயும் காட்சியே கிடையாது. நாடு முழுக்க ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அது இருக்கு. ரெண்டாவது, இப்பேற்பட்ட ஒரு மாண்பு மிக்க ஒரு தேர்தலில், மிகப்பெரிய பெருமை மிக்க இந்த தேர்தலில், இப்போ சமீப காலமாக பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு கேவலமான செயல் நடந்தது. யாராவது ஒருத்தர் ஏந்தலே அடமானம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? கிட்டத்தட்ட ஓட்டை போய் நாம் வந்து கொடுப்பது, இந்த மாதிரி பணத்துக்கு கொடுக்குறது, நம்மளை நாமே அடமானம் வச்சுக்கிற மாதிரி இந்த கேவலமான செயலை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. யார் ஒருவன் ஓட்டுக்காக காசு கொடுக்குறானோ அவன் தான் ஆட்சிக்கு வந்து நாளைக்கு கொள்ளையடிப்பான். நம்ம காசு தான் நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறார்கள். அதை நம்மக்கிட்ட சும்மா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு கொடுத்து நம்ம ஏமாற்றுகிறார்கள். நம்முடைய ஓட்டை, நம்முடைய உரிமையை எக்காரணம் கொண்டும் நாம் விலைக்கு விற்கக்கூடாது. அது ஒரு அவமானமாக நாம் எண்ண வேண்டும். மூன்றாவது, நோட்டா. நிறைய பேர் பெருமையாக சொல்கிறாங்க, நான் நோட்டாவுக்கு போட்டுட்டேன், யாருக்குமே இல்லை, என் ஓட்டை அப்படி கொடுத்தேன். நோட்டாவுக்கு போடுவது சட்டப்படி வேணால் சரியானதாக இருக்கலாம், ஆனால் நோட்டாவுக்கு போடுவதால் ஒரு வாக்கு வீணாகிறது. யார் நம்ம பகுதியில் சிறந்தவர் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அறிவு கூட இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்பது தான் நோட்டாவுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னு பெருமையாக பேசுகிறது. நோட்டாவுக்கு போடுவதனால நிச்சயமாக அது நல்ல ஒரு பயனுள்ள ஓட்டாக அது ஆகப்போவதில்லை. ஆகவே யார் தோற்கக்கூடாது என்பதையும் சில சமயத்தில் நாம் தீர்மானிக்க வேண்டும். இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நல்லவரை பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு மிக முக்கியமான வாக்காக மாறும். அது வெற்றிக்கான காரணமாக கூட அமையும். ஆகையினால நோட்டாவை தவிர்க்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் ஒவ்வொருத்தரும் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தேசத்திற்கு எது நல்லது, இந்த தேசத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய தர்மத்திற்கு எது நல்லது, இதை புரிந்து கொண்டு யார் வந்து ஒட்டுமொத்த தேசத்தை நேசிக்கிறார்கள், தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக யார் பாடுபடுகிறார்கள், இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் வந்து ஓட்டு செலுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். இந்த தேர்தல் திருவிழா நமக்கான திருவிழா.
நம்முடைய விழா, நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம்.